இன்றைக்கி நாங்கள் சுவையான எக் கட்லெட் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனை சூடாக்கி இருக்கிறேன். அதில் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமாக 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 4 கருவேப்பிள்ளை அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்கிறேன். நிறைய நேரம் இதை வதக்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமாக 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள், சிக்கன் கறி பவுடர் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன், கூடவே கரம் மசாலா 1/4 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்து 1 நிமிஷம் இதை நல்ல லோ ஃப்ளேமில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி கொள்ளலாம். இப்போ இந்த மசாலா ரெடியாகியாச்சு. அதை தனியாக வேறையாக எடுத்து வைக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசித்து சேர்த்துருக்கிறேன். வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ரெடி பண்ணின அந்த மசாலாவை சேர்த்து கொள்ளலாம். கூடவே 1 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு, 1 தேக்கரண்டி அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை கையால் நல்லா பிசைஞ்சு கலந்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை நல்லாவே கலந்தாச்சு. இதை நான் சின்ன போல் மாதிரி இப்படி கையால் பிடிச்சு கொள்கிறேன். இப்போ நான் நடுவில் முட்டை வச்சு கொள்ள போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸுக்கு நான் செய்திருக்கிறேன். இப்போ இதில் பாதி அவித்த முட்டை வச்சுருக்கிறேன். நல்லா அவித்ததுக்கப்புறமாக முட்டையை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த முட்டைக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலாவை சேர்த்து நான் இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாமே ரெடியாகியாச்சு. இதை நான் இப்போ முட்டையில் நல்லா இதை ரோல் பண்ணினதுக்கப்புறமாக பான் தூளில் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு 1 லேயர் விருப்பம்னா நீங்கள் 1 தடவை முட்டையில் இந்த மாதிரி ரோல் பண்ணி அது பான் துகள்கள்லையும் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தடிப்பாக அந்த மேல் லேயர் வேணுமெண்டா இன்னும் 1 ரவுண்ட் இதே மாதிரி செய்து கொள்ளலாம். இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறமாக இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு அதிக எண்ணெயில் இதை பொறிச்சு சாப்பிட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணினதுக்கப்புறமாக 2 சைடும் நல்லா இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கூட எடுக்கலாம். அதுவும் நல்லா சுவையாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றாக போட்டதுக்கப்புறமாக 5 நிமிஷம் 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் வரும் வரைக்கும் இதை நாங்கள் பொறிச்சு எடுக்கலாம். பொறிக்கும் போது மீடியமில் ஃப்ளேமை வச்சு கொள்ளுங்கள். இல்லாட்டி ஃபாஸ்ட்டாகவே இது கரைஞ்சி போயிடும். இந்த கட்லெட் செய்கிறது மிகவும் சுலபம். குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஈவினிங்கில் டீ டைமுக்கு இதை ஃபாஸ்ட்டாக செய்து கொள்ள முடியும். இப்போ எங்களுடைய கட்லெட் எல்லாத்தையும் நாங்கள் நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். நல்ல பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் எங்களுடைய கட்லெட் இப்போ ரெடி ஆகியாச்சு. இதை நாங்கள் இன்னொரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றலாம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே இலகுவானதும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் உங்களை வந்து சேரும்.